ஓம் சைராம், ஜெய் சைராம். சாய்பாபாவின் சத்யவாக்கு சாய் குடும்ப உறவுகள் அனைவருக்கும் குருநாள் நல் வாழ்த்துக்களுடன். நிலானி, குருவை சரணடைந்த ஒருவருக்கு எந்த குறைகளும் வருவதில்லை. குறைகள் எல்லாவற்றையும் குருவானவர் ஏற்றுக்கொண்டு நிறைவான வாழ்வை தருவதற்கே அவதரித்தவர். சத்குரு சாயை குருவாக ஏற்றுக்கொண்டு சாயின் பிள்ளைகளாக வாழும் நமக்கு தினந்தோறும் நல் வாக்கினையும் வாரந்தோறும் நல் வரங்களையும் வழங்கி அருளிக்கொண்டிருக்கின்றார் நம் சாய். இதோ இந்த வியாழனில் நம் சாய்பாபாவின் சத்திய வாக்கு நமக்காகவே. என் அன்பின் பிரியமே, நாள்தோறும் நீ எனக்காக காத்திருப்பாய். இன்றோ நான் உனக்காக காத்திருந்தேன். உனக்கான வியாழன் வரம் ஒன்றை உன்னிடம் சேர்ப்பதற்காக நான் உனக்காகவே காத்திருந்தேன். இதோ இந்த வரங்களை பெற்றுக்கொண்டு மலர்ந்த முகத்தோடே இந்நாளை துவங்கு. இந்நாள் முழுவதும் உன் மனம் நிறையும் நிகழ்வுகளாக நிறையட்டும். உன் வாழ்வானது அமைதியான நதியில் இருக்கும் ஓடத்தைப் போல மிக அமைதியாக தான் நகர்ந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் பதற்றம் எல்லாம் உன் மனதில்தான் நிறைந்து கொண்டிருக்கின்றது. எனவேதான் இந்த அமைதியான வாழ்க்கையை நீ பதற்றமாகவே எதிர்கொள்கின்றாய். இவ்வுலகில் யாருக்கும் எவருக்கும் எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்பதை அறிய முடியாது. ஆனால் என் பிள்ளையான நீ, இந்த சாயின் பிள்ளையான உனக்கு உன் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பதை அவ்வப்போது நான் சொல்லிக்கொண்டே தான் இருக்கின்றேன். நீ அதிர்ஷ்டசாலியான என் மகள். நான் எப்பொழுதும் சொல்வதை போன்று உன் எதிர்காலம் மிக நன்மையாகவே அமையும். உனக்கு இவ்வுலக வாழ்க்கையில் எது எது தேவையோ, எது எது இன்றி அமையாததோ அவற்றையெல்லாம் நான் தேர்ந்தெடுத்து கொடுத்து கொண்டே இருக்கின்றேன். இந்த சாயின் பாதுகாப்பில் உன் வாழ்வானது மிக பக்குவமாக பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இது இப்படி இருக்க சதா சர்வ காலமும் எதிர்காலத்தை பற்றி நினைத்து பயந்து ஒருவித பதற்றத்துடன் ஏன் இருக்கின்றாய்? அப்படியானால் இந்த சாயின் மீதான உனது நம்பிக்கை குறைந்துவிட்டதா? அப்படியெல்லாம் இல்லை என்றால் என்னுடைய சில வார்த்தைகளை நீ பின்பற்றி கொண்டு வா. உன் மனதை சாந்தப்படுத்தி வாழ்வில் வெற்றி பெற சில வழிமுறைகள் உள்ளது. அதை பின்பற்று. உன் வாழ்வில் வசந்த காலம் உன்னை தேடி வரும். உனக்குள்ள பிரச்சனைகள் எல்லாம் உன்னுடைய திறமைக்கு உட்பட்டவையே. அதை மீறிய பிரச்சனைகள் எவற்றையும் இந்த சாய் உனக்கு தருவதில்லை. எனவே நீ சந்திக்கும் எத்தனை சவாலான விஷயங்களாக இருந்தாலும் உன்னால் சமாளிக்க இயலாத விஷயங்களாக எதுவும் இருக்காது. இப்போது நடந்து கொண்டிருக்கும் உன் மன போராட்டத்தையும் நான் அறிவேன். ஒருவேளை தவறான முடிவு எடுத்து விட்டோமோ, ஒருவேளை தவறான ஆலோசனைகளில் பின் சென்று விட்டோமோ என்று குழம்புகின்றாய். ஒன்று தெரியுமா, நல்ல முடிவுகள் அனுபவத்திலிருந்து பிறக்கின்றன. ஆனால் அனுபவமோ தவறான முடிவுகளிலிருந்து தான் கிடைக்கின்றது. எனவே இப்போது நீ எடுத்திருக்கும் இந்த முடிவோ அல்லது ஆலோசனையோ நல்லதோ கெட்டதோ சரியோ தவறோ என்ற ஆலோசனைகளை நிறுத்திவிடு. அந்த விஷயம் தவறாக இருந்தால் அதை அப்படியே நிறுத்துவதும், சரியாக இருந்தால் அதை அப்படியே தொடர செய்வதும் என் வேலை. மீண்டும் ஒரு அதி முக்கியமான அறிவுரை. எதையும் உயர்வாக பார்க்காதே, எதையும் தாழ்வாகவும் பார்க்காதே. உன்னை விட உயர்ந்தவர்கள் என்று இங்கு யாரும் இல்லை, உன்னை விட தாழ்ந்தவர்கள் என்று இங்கு எவரும் இல்லை. எனவே யாரையும் ஆராதிக்கவும் வேண்டாம், தூற்றவும் வேண்டாம். அன்பு செய்துவிட்டார்கள் என்று மனதளவில் உயர்ந்த ஸ்தானத்தில் அமர வைக்கின்றாய். பின்பு துரோகங்களை சந்திக்கும் போது துவண்டு விடுகின்றாய். எனவே எவரையும் நெருங்கி செல்ல வேண்டாம், எவரையும் ஆராதிக்கவும் வேண்டாம், தூற்றவும் வேண்டாம். எல்லோரும் சமமானவர்களே. எல்லோரையும் சமமான இடைவெளியோடு பார்த்துக்கொள். நீ விரும்பியதை அடைய வேண்டும் என்றால் முதலில் உனது நோக்கத்தில் தெளிவும் மனதில் அமைதியும் கொண்டு நீ செயல்படும் போதுதான் விரும்பும் லட்சியத்தை அடைய முடியும். ஆனால் இதுவா அதுவா என்று நீ யோசித்து கொண்டே குழம்பிக்கொண்டே இருந்தால் எந்த முடிவை நோக்கி நீ பயணிக்க முடியும்? மனதை முதலில் அமைதியாக வைத்துக்கொள். எதுவாக இருந்தாலும் அதை நினைத்து போராடு. அதை நோக்கி பயணத்தை மேற்கொள். அது சரியாக இருக்கும் பட்சத்தில் உனக்கான வெற்றியை உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். எது நடந்தாலும் அது உனக்கான நன்மை என்று நம்பு. எது நிகழ்ந்தாலும் அது இறைவனின் செயல் என்று உறுதியாக நம்பு.
எப்போது நீ எல்லாம் இறைவன் செயல் என உணர்கிறாயோ அப்போதே நன்மையும் ஆனந்தமும் அமைதியும் நிரம்பி வழியும். உன் மன ஓட்டத்தையும் உன் கவலைகளையும் நான் அறிவேன். ஆனால் நீ கவலைப்படும்படி எதுவும் ஆகாது. உனக்கு துணையாக உன் வாழ்விற்கு பொறுப்பேற்று நான் ஒருவன் இருக்கின்றேன். இந்த சாய் இருக்கும் வரை எந்த பயமும் கவலையும் இன்றி இரு. எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கின்றேன். இப்போது நடப்பதை நினைத்தெல்லாம் பயப்படாதே. உன் அறிவுக்கு அப்பாற்பட்டு பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் ஒன்றில் மட்டும் உறுதி கொள், எது நடந்தாலும் இந்த சாய் நடத்துகின்றேன். எது நிகழ்ந்தாலும் அது உனக்கான நன்மையாக மட்டுமே நான் நிகழ்த்துவேன். இத்தனை நாட்களாக நீ எதற்காக காத்திருந்தாய் என்பதல்ல வாழ்க்கை. இனி உன் எதிர்காலத்திற்காக எதுவெல்லாம் காத்திருக்கின்றது என்று தெரியுமா? உனக்கான ஆனந்தம், உனக்கான சந்தோஷம், நீ விரும்பிய வாழ்க்கை, நீ வேண்டி ஏங்கிய தொழில், நீ இழந்த உன் ஆரோக்கியம், உனக்கான உறவுகள், உனக்கான குடும்பம் என்று, உனக்கே உனக்காக என்று பல வரங்கள் உன் கைகளில் சேர காத்திருக்கின்றது. இன்று இந்த நொடி இந்நாளில் இந்த வரங்களை பெற்றுக்கொண்டாயல்லவா? இனி உன் வாழ்க்கையில் வசந்தம் வீசுவதை நான் காணப்போகின்றேன். நன்றிகள் நவீன என்னை காண வருவாய். அந்த நாள் கூடிய விரைவில் வரும். அதுவரையிலும் நம்பிக்கையோடு காத்திரு. உன் சாயிருக்க பயமே. ஓம் சைராம், ஜெய் சைராம்.